श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்னைக்கு இத்தனை வாரங்களாக பார்த்தது மாதிரி இல்லாமல் வேறே மாதிரியான புஸ்தகம். இத்தனை வாரங்களாக ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு கிரந்தகர்த்தா எழுதின ஒரு கிரந்தத்தை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். முதலிலே அரசாணிபாலை வெங்கடாச்சரி எழுதின வரதாபியுதய சம்பு என்கிற கிரந்தத்தை பற்றி, அதற்கு பிறகு மன்னார்குடியிலே ஒரு கவி எழுதின ஆச்சாரிய சப்தசதிங்கிற கிரந்தத்தை பார்த்தோம். அதுக்கும் பிறகு சுபாஷித கௌஸ்துபம்னு அரசாணிபால வெங்கடாச்சாரியனுடைய கிரந்தத்தை பார்த்தோம். அதே மாதிரி அதற்கும் பிறகும் கூத்தப்பாக்கம் லட்சுமி நரசிம்மாச்சாரியர் எழுதின ஆச்சாரிய சரிதாமிரதம் அப்படிங்கிற கிரந்தத்தை பார்த்தோம். இப்படியாக போன வாரம் வரைக்கும் யாரோ ஒரு பண்டிதர் ஒரு வித்வான் எழுதின கிரந்தத்தை அனுபவிச்சின்றிருந்தோம். ஆனால் இப்பொழுது அனுபவிக்க போகிற கிரந்தம் என்ன என்றால் சங்கலனம், தொகுப்பு என்று சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை பத்தி நிறைய வித்வான்கள் என்னென்ன எழுதியிருக்கா, பூர்வாச்சாரியர்கள் பிரதானமாக அந்த விஷயத்தை பத்தி என்ன சாதிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிற பல கிரந்தங்களிலிருந்து பல ஸ்லோகங்களை தொகுத்து அதை ஒரு நூலாக எழுதி இன்றைக்கு பார்க்க போகிற வேத வைபவங்கிற நூல் இப்படி ஒரு தொகுப்பு நூலாக வெளிவருகிறது. அந்த வேத வைபவத்தை இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்கள் அருளினது போலே பிரதான சதகம் என்று ஒரு மணிப்பிரவாள கிரந்தத்தை அருளியிருக்கிறார். பிரதான சதகம்ங்கிற ஒரு சின்ன கிரந்தத்துல பீட்டிக பூர்வ பீட்டிக தவிர ஆரம்பத்தில் இருக்கிற செய்யுள் ஸ்லோகம், முடிவில் இருக்கிற செய்யுள் ஸ்லோகம் இது தவிர கிரந்த சரீரமாக இருக்கிறது 101 வாக்கியங்கள் மாத்திரம். அந்த 101 வாக்கியங்கள்லே ஒவ்வொரு வாக்கியமும் எது பிரதானம் என்பதை சொல்லும். உதாரணமாக பிரமாணங்களுக்குள்ளே எது பிரதானம், இதிகாசங்களுக்குள்ளே எது பிரதானம், புராணங்களுக்குள்ளே எது பிரதானம், மந்திரங்களுக்குள்ளே எது பிரதானம், சூக்தங்களுக்குள்ளே எது பிரதானம், கைங்கரியங்களுக்குள்ளே எது பிரதானம், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலை அருளி செய்து 101 வாக்கியங்கள் எழுதியிருக்கிறார். அந்த கிரந்தத்துக்கு பீடிகை எழுதும் பொழுது சுவாமி தேசிகன் பஜதி சத கோடி பாவம் என்று ஒரு நியமனத்தை நமக்கு பண்ணி இருக்கிறார். இதுல எது பிரதானம் என்று விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டேன், ஆனால் அது ஏன் பிரதானம், அது எப்படி பிரதானம் என்பதை மீதி பேர் எப்படி விளக்குகிறார்கள் அதையெல்லாம் இந்த கிரந்தத்திலே சொல்லவில்லை. அதையெல்லாம் சொன்னால் பரபக்ஷே ச பிரயோஜனே ச சதாம், அதற்கு பரபட்சங்கள் பூர்வபட்சங்கள் எதிர்கட்சிகள் என்னென்ன இருக்கின்றன, சதாம் பிரயோஜனே நல்லவர்கள் எல்லாம் அந்த கருத்தை எப்படி பிரயோகங்கள் கையாளுதல்கள் பண்ணுகிறார்கள் என்பதை எல்லாம் சேர்த்து சதகோடி பாவம் பஜதி, 100 கோடி பாவங்கள், பாவார்த்தங்கள், தாத்பரியங்கள் இதில் ஏற்படும் என்று ஒரு பீட்டிகா ஸ்லோகத்தை அருளியிருக்கிறார். அதன்படி பார்த்தால் சுவாமி தேசிகன் அருளி இருக்கிற ஒவ்வொரு சூர்ணிகையும், இந்த 101 வாக்கியங்கள் என்று சொன்னேனே, அந்த 101 வாக்கியங்களையும் 101 சூர்ணிகைகள் என்று சொல்லலாம். அந்த ஒவ்வொரு சூர்ணிகையையும் தலைப்பாக வைத்துக்கொண்டு
தனித்தனியாக கட்டுரை எழுத வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் கோடிக்கணக்கான பாவங்களை எழுத வேண்டும் என்று அவருடைய நியமனம் என்பது தெரிகிறது. ஸ்ரீ காஞ்சி பேரருளாளன் என்று ஒரு சிறிய மாத பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் பரவாக்கோட்டை ஆண்டவனுடைய அனுகிரக விசேஷத்தோடு கூட அந்த பத்திரிகையிலே இந்த பிரதான சதகத்தை பற்றி எழுதும்படி எனக்கு பத்திரிகை ஆசிரியரிடமிருந்து நியமனம் வந்த பொழுது, இது நடந்தது கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னே. அப்பொழுது இந்த பிரதான சதகத்தில் தேசிக நியமனத்தை பின்பற்றும்படியாக ஒவ்வொரு சூர்ணிகைக்கும் 1000கணக்கான விளக்கங்களை கொடுத்து பூர்வாச்சாரிய கிரந்தங்களை அதன் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கைங்கரியத்தை அடியான் ஆரம்பித்தேன். அதிலே முதல் சூர்ணிகையானது வேதத்தை, வேதத்தினுடைய பெருமையை, மகிமையை, வைபவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களிற்காட்டிலும் வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி என்று சொல்லுகிறபடியே பாரலௌகிக புருஷார்த்த ததுபாயங்களில் வேதமே பிரதானம் என்கிறது அந்த சூர்ணிகை. பிரமாணங்களுக்குள்ளே வேதம் பிரதானம் என்கிற சூர்ணிகையை விளக்குவதற்காக ஆரம்பித்த பொழுது அடியேன் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டேன். சுவாமி தேசிகன் நியமித்தது போலே 100 கோடி பாவங்களை காண்பித்து எழுத வேண்டியது நமக்கு ஆச்சாரிய நியமனமாக இருந்தாலும், ஒரு புருஷாயுஸ்விலே 100 கோடி பாவார்த்தங்களை விளக்குவது முடியாதானபடியினாலே அதற்கு முதற்படியாக ஒரு 1000 கருத்துகளை வேத வைபவத்தை விளக்குவதற்காக எழுதலாம் என்று ஆரம்பித்தேன். அந்த 1000 கருத்துகளும் வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து தொகுத்து எழுதின கருத்துகள். ஆனால் அந்த கிரந்தங்கள் எல்லாம் பெரும்பாலும் நம்முடைய பூர்வாச்சாரிய கிரந்தங்களாக இருக்கும். முதல் சூர்ணிகைக்கு வேதத்தின் பெருமை என்பதற்கு 1000 மேற்கோள்களை பல கிரந்தங்களிலிருந்து பிரித்தெடுத்து எழுதியும் ஆயிற்று. அடுத்தது இப்பொழுது 2வது சூர்ணிகைக்கு விளக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 2வது சூர்ணிகை உபனிஷத்தினுடைய உயர்வை பற்றியது. இப்பொழுது மாசா மாசம் ஸ்ரீ காஞ்சி பேரருளாளன் என்கிற பத்திரிகையிலே வந்த வேத வைபவ கட்டுரைகளை தொகுத்து புஸ்தகங்களாக வெளியிடுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 3 புஸ்தகங்கள் வேத வைபவம் என்கிற தலைப்பிலே இதே காஞ்சி பேரருளாளன் கட்டுரைகளின் தொகுப்பாக வெளிவந்து விட்டன கடந்த வருஷங்களிலே. இதுவரையில் வெளிவராத புஸ்தகங்களை இ-புக் என்கிற ரீதியிலே இப்பொழுது கொண்டு வரலாம் என்ற ஒரு முனைப்பு, ஒரு முயற்சி இப்பொழுது நடக்கிறது. அதிலே ஒரு புஸ்தகம் வேத வைபவத்தினுடைய 5வது சம்புடம் என்று இப்பொழுது வருகிறது. இந்த சம்புடத்திலே வேத வைபவத்தை விளக்குகிற பிரகாரம் ஒவ்வொரு சம்புடத்திலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்த சம்புடத்திலே எப்படி இருக்கிறது என்றால், வேதம் என்பதை சொல்வதற்கு சம்ஸ்கிருதத்திலே நிறைய பதங்கள் இருக்கின்றன. வேதம் என்பதே ஒரு பதம், ஸ்ருதி என்பது இன்னொரு பதம், நிகமம் என்பது இன்னொரு பதம், ஆகமம் என்கிறது இன்னொரு பதம், அனுஸ்ரவம் என்பது இன்னொரு பதம், சாகா என்பது இன்னொரு பதம். இதே மாதிரி த்ரயி என்று ஒரு பதம் வேதத்தை சொல்கிறது. இவ்வளவு பதங்களும் சம்ஸ்கிருதத்திலே பரியாய பதங்கள், அதாவது ஒரே அர்த்தத்தை கொண்ட பதங்கள். பல சமயங்களிலே இந்த பதங்களுக்கு, வேதம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிற பதங்களுக்கு
வேறு அர்த்தங்களும் உண்டு. உதாரணமாக ஸ்ருதி என்கிற பதத்துக்கு வேதம் என்கிற அர்த்தம் பிரதானமாக இருந்தாலும் காது என்று இன்னொரு அர்த்தம் உண்டு. ஸ்ரு என்றால் கேட்பது, ஸ்ருதி என்றால் எதை கேட்கிறோமோ அது எந்த நூலை கேட்பதால் மட்டுமே அறிகிறோமோ அது என்கிற அர்த்தத்திலே அது வேதத்தை சொல்கிறது. வேதம் கேள்வி வழியாகவே நமக்கு கிடைப்பது, வேதத்தை எழுதுகிற வழக்கம் இல்லை என்பதாலே. அதே ஸ்ரு கேட்பது என்ற வினையடியின் மூலம் ஸ்ருதி என்பதற்கு காது என்கிற ஒரு அர்த்தம், காதின் மூலமாகத்தானே நாம் கேட்க முடியும். அதனாலே இப்பொழுது ஸ்ருதி என்பதற்கு வேதம் என்றும் காது என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருப்பது போல மற்ற சில பதங்களுக்கும் வேதம் என்றும் இன்னொன்று ஆகவும் இரண்டு அர்த்தங்கள் உண்டு. நிகமம் என்பதற்கும் இரண்டு அர்த்தம் உண்டு, ஆகமம் என்பதற்கும் இரண்டு அர்த்தம் உண்டு. சில பதங்கள் அப்படி இருக்க அமைந்திருக்கின்றன. இப்பொழுது வேத வைபவத்தை பல நூல்களிலிருந்து தொகுக்கும் பொழுது அந்த தொகுப்புகளுக்குள்ளே ஒரு அனுசூதியை, ஒரு தொடர்ச்சியை, ஒரு சங்கதியை ஏற்படுத்தினால் அல்லது நாம் காண்பிக்கப் போகிற ஆயிரம் மேற்கோள்களும் விட்டுவிட்டு போய்விடும். அதற்காக ஒரு சம்பூட்டத்திலே ஒரு மாதிரியான அர்த்தங்கள் என்று வைக்கும் பொழுது வேத வைபவத்தை ஸ்ருதி என்கிற ஒரு பதத்தினுடைய இரண்டு அர்த்தங்களை வைத்துக் கொண்டு வேடிக்கையாக சொல்லுகிற ஸ்லோகங்களை மாத்திரம் எடுத்து அந்த ஸ்லோகங்களிலே வேதத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் தொகுத்து ஒரு சம்புட்டம் வெளிவருகிறது. அதே மாதிரி ஷாகா என்கிற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள், இரண்டு அர்த்தங்களிலே வேடிக்கைகளை பண்ணி கடைசியிலே வேதத்தினுடைய வைபவத்தை பேச வேண்டும். அப்படிப்பட்ட பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலிருந்து பொறுக்கின ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களும் அதிலே இருக்கிற வேதத்தின் வைபவமும் மகிமையும் இப்படி திரட்டி இந்த சம்புட்டம் அமைந்திருக்கிறது. நாம் ஒன்றிரண்டு ஸ்லோகங்களை சொல்லி பார்த்தால் இதனுடைய சுவாரஸ்யம் நமக்கு புரியும். இந்த சம்புட்டத்திலே முதலிலே 32 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கின்றன. பின்பகுதியிலே இரண்டாவது பகுதியிலே வேறு 32 இருக்கின்றன. முதல் பகுதியிலே இருக்கிற 32 ஸ்ருதி என்கிற ஒரே ஒரு பதத்தை கொண்டு வேதத்தின் வைபவத்தை பேசும். ஒவ்வொரு ஸ்லோகம் வரும்பொழுதும் முதலிலே ஒரு தலைப்பு இருக்கும், அதற்கு பிறகு அதனுடைய ஆக்கரம் இருக்கும். ஆக்கரம் என்றால் அந்த ஸ்லோகம் எந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்தது, எந்த சந்தர்ப்பத்திலே என்பது. அதற்கு பிறகு அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகமானது ரெண்டு லிபிகளிலே இருக்கும். அந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை, அதனுடைய வியாக்கியானம், அர்த்த விளக்கம். அந்த ஸ்லோகத்திலே நிச்சயமாக இரட்டை பொருள் பதங்கள் உண்டு. ஏனென்றால் ஸ்ருதி என்பதனுடைய இரட்டை பொருள் பதத்தை வைத்துக் கொண்டு இருப்பதால் தான் இந்த ஸ்லோகத்தையே தெரிஞ்செடுத்திருக்கிறோம். வேறு சில பதங்களிலும் இரட்டை பொருள்கள் இருக்கலாம். அதிலே தனி கவனம் செலுத்தினால் வேடிக்கை கொஞ்சம் அதிகமாகும். அந்த வேடிக்கையை விவரித்து எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஸ்லோகத்திலே வேதத்தை எந்த மாதிரியாக உயர்த்தி பேசியிருக்கிறார், வேதத்தினுடைய வைபவம் அந்த ஸ்லோகத்திலே எப்படி தெரிகிறது என்பதையும் தொகுத்து இதே மாதிரி 32 பத்திகளாக பிரித்து இந்த புஸ்தகம் அமைந்திருக்கிறது. புஸ்தகத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது பகுதியிலே ஸ்ருதி என்பதற்கு பதில் சாகா முதலிய வேறு வார்த்தைகள் வரும். இதனாலே நமக்கு என்ன உபயோகம் என்றால், முதலிலே வேதத்தினுடைய வைபவம் என்பதை பற்றி ஏராளமான கிரந்தங்கள் இவ்வளவு விஸ்தாரமாக பேசுவதை நாம் அறிந்தாலே நமக்கே இது ஆச்சரியகரமாக இருக்கிறது.
இவ்வளவு ஆச்சாரியர்களா அந்த வேதத்தை அதிகமாக புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று. இரண்டாவதாக அதிலே நடக்கிற வேடிக்கைகள் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த கவிஞர்கள் இருக்கிறார்களே மகா கவிகள், அவர்கள் பண்ணுகிற வேடிக்கைகளை ரசிக்க முடிகிறது. ஆனால் நாம் விளக்கங்களை கொஞ்சம் சுருக்கமாகவே தந்திருக்கிறோம் இந்த புஸ்தகங்களிலே. அதனாலே பல முறை படிக்க வேண்டிய தேவை வந்தாலும் வரலாம். இந்த புஸ்தகத்திலே புத்திக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, நம்முடைய அறிவு பசிக்கு தீனி கொடுக்கிறது இந்த புஸ்தகம். இதன் மூலமாக நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம். நம்முடைய சனாதன தர்மத்தின் மீது நமக்குள்ள கௌரவம் இந்த புஸ்தகத்தை வாசிப்பதன் மூலம் அதிகமாகும். சில சமயங்களிலே இங்கே கொடுத்திருக்கிற கருத்துகள் விஸ்மயத்தை வியப்பை ஏற்படுத்துமாட அப்படியா என்று கூட தோன்றும். இந்த புஸ்தகத்தினுடைய ரசனையை பெறுபவர்கள் மற்ற சம்புடங்களையும் வாசிப்பதற்காக ஒரு ஆவலை அடைவார்கள். இப்பொழுது புஸ்தகத்திலிருந்து உதாரணங்கள் ஆரம்பிக்கின்றன. சில ஸ்லோகங்கள் ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு ஸ்லோகமும் வெவ்வேறு நூலிலிருந்து எடுத்தது. நான் முதல் ஸ்லோகத்தை ஆச்சாரிய பஞ்சாசத் என்கிற நூலிலிருந்து எடுக்கிறேன். ஆச்சாரிய பஞ்சாசத் என்கிற கிரந்தமானது 50 ஸ்லோகங்கள் கொண்டது. வேதாந்த தேசிகன் விஷயமானது. அதிலே வேதத்தை உயர்த்தி பேசுகிற ஒரு ஸ்லோகத்திலே ஸ்ருதி என்கிற பதம் ரெண்டு அர்த்தத்திலே வருகிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். முழு ஸ்லோகம் கூட நமக்கு தேவையில்லை. இப்பொழுது பாதி ஸ்லோகம் போதும். அதிக வன விஹாரி கேசரி கஷ்டிதுச்சைஹி ஸ்ருதியுக பரிபூர்த்திம் சௌதி கம்பீர சப்தைஹி. இந்த ஸ்லோகத்திலே சிங்கத்தை பத்தி பேச்சு வருகிறது. கேசரி என்றால் சிங்கம். தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்மம், கவிதார்க்கிக கேசரி என்ற விருதம் இருப்பது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஒரு பக்கத்திலே தேசிகன் என்கிற சிங்கம், அதாவது கவிதார்க்கிக சிங்கம். இன்னொரு பக்கத்திலே காட்டு சிங்கம். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி காரியத்தை தான் பண்ணுகிறது என்கிறார் இவர். தேசிகனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக வந்தவர், இதை எழுதினவர் அரசாணிபாலை வெங்கடாசிரி மகாகவி. அவருக்கு தேசிக பக்தியும் அதிகம், வேத பக்தியும் அதிகம். அவர் வைதிக கர்மாக்களை நிறைய அனுஷ்டித்தவர். அவர் என்ன சொல்கிறார், அந்த சிங்கமானாலும் சரி இந்த சிங்கமானாலும் சரி ரெண்டுமே அதிகவன விகாரி, ரெண்டுமே கர்ஜிக்கும், ரெண்டுமே ஸ்ருதியுக பரிபூர்த்தி பண்ணும், ரெண்டுமே உச்ச சப்தம் எழுப்பும் என்று அந்த சிங்கத்துக்கும் இந்த கவிதார்க்கிக கேசரிக்கும் ஒப்புமை காட்டிக்கொண்டே வருகிறார். அப்பொழுதுதான் வேடிக்கைகள் ஆரம்பமாகின்றன. எப்படி ரெண்டுமே அதிகவன விகாரி என்று சொல்லலாம் என்றால், அந்த பதம் இருக்கிறதே அதிக வன விஹாரி என்கிற பதம், அதிகமாக காட்டிலே விளையாடி கொண்டிருக்கும் என்று சிங்கத்துக்கு நன்றாக ஒட்டி வருகிறது. அது காட்டிலே விகாரம் பண்ணுகிறது. ஆனால் அது கவிதார்க்கிக சிங்கத்துக்கு எப்படி ஒட்டும் என்றால், இதே பதத்தை அதி கவன விஹாரி என்று வேறு விதமாக பிரிக்க வேண்டும். அதிக வன அப்படி பிரிக்காமல் அதி கவன என்று பிரித்தால், கவனம் என்றால் கவிதை புனைதல், காவியம் இயற்றுதல், அதற்கு கவனம் என்று பெயர். அதி கவனம் என்றால் கவனம் என்கிற
செயலிலே கவனத்திலே விகாரி விளையாட்டுகளை எல்லாம் புகுத்துபவர் தேசிகர். அவருக்கு கவிதை இயற்றுவது என்பதே ஒரு விளையாட்டு. விளையாடுவதெல்லாம் போலே அனாயாசமாக பண்ணிவிடுவார். மற்ற பேருக்கு கவிதை இயற்றுவது என்பதிலே சிரமம் ஏற்படலாம். அதற்காக பதங்களை தேடிக்கொண்டு எழுதி மறுபடியும் மாற்றி எழுதி அடித்து திருத்தி என்று சில பேர் கவிதை எழுதலாம். ஆனால் சுவாமி தேசிகனுக்கு அப்படி கிடையாது. அவர் ஆசு கவியானபடியாலே விளையாட்டாக ஸ்லோகங்களை பொழிந்து கொண்டே இருப்பார். அவர் அந்த கவனத்திலே விளையாடுவார். இன்னும் கூட ஒன்று, அந்த கவனத்துக்குள்ளேயும் நிறைய விளையாட்டுகளை புகுத்தி இருப்பார். தேசிக ஸ்லோகங்களை நாம் பார்த்தோமானால் அந்த ஸ்லோகங்களுக்குள்ளேயே விளையாட்டெல்லாம் இருக்கும். ஒரு ஸ்லோகத்திலே சதுரங்க விளையாட்டு பற்றி ஒன்று இருக்கும். இன்னொரு ஸ்லோகத்திலே பாதுகா சகசிரத்தில் மாத்திரமே கூட சித்திர பத்ததி என்று முழு பத்ததியே இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு விளையாட்டு, ஒன்றிலே நீரோஷ்டமான விளையாட்டு, உதடு ஒட்டாத எழுத்துக்களை கொண்டது என்று. இன்னொன்று வர்ணாவிருத்தியான விளையாட்டு, ஒரே எழுத்து திரும்பி திரும்பி வருகிறது என்று. இன்னொன்றிலே அனுலோம பிரதிலோமமான விளையாட்டு, ஸ்லோகத்தை திரும்பி வாசித்தால் இன்னொரு ஸ்லோகம் வருகிறது என்று. இந்த மாதிரி கவனத்திலே விளையாடுபவர் அவர். ஒன்று வனத்திலே அதிகமாக விளையாடும், இன்னொன்று கவனத்திலே அதி விளையாடும். இப்படி அந்த சிங்கம் போல இந்த சிங்கம் என்று சொன்னார். அடுத்தது ஒப்புமை, அதுதான் நமக்கு இப்பொழுது வேண்டும். ஏனென்றால் வேதத்தினுடைய வைபவத்தை இங்கே பேசுகிறார். ஸ்ருதி யுக பரிபூர்த்தி. அந்த சிங்கம் கர்ஜித்ததானால் அது யாருடைய காதுகளிலே அந்த சிம்ம கர்ஜனை விழுகிறதோ அவர்களுக்கு காதுகளே ரொம்பி விடும். அப்படின்னா அந்த கர்ஜனையினுடைய கோஷம் ரொம்ப அதிகமாயிருக்கும். அதனாலே காது நிரம்பி விடும் அந்த கோஷத்தாலே. ரெண்டு காது ஒவ்வொருத்தருக்கும் கேட்கிறவாளுக்கு. ஸ்ருதி யுக காதுகள் இரண்டும் பரிபூர்த்தி நிரம்பி விடுகிறது இந்த சிங்கத்தினுடைய கர்ஜனைகளாலே. இது காட்டு சிங்கத்துக்கு. இப்ப கவிதார்க்கிக சிங்கத்துக்கு எப்படி என்று கேட்டால், அது இன்னொரு அர்த்தத்திலே ஸ்ருதி யுக பரிபூர்த்தி பண்ணுகிறது. ஸ்ருதி என்றால் இப்பொழுது வேதம் என்ற அர்த்தம். வேதத்திலே ரெண்டு வேதத்தையும் முழுமை பெற பண்ணுகிறது இந்த கவிதார்க்கிக கேசரியினுடைய கோஷம். கிரந்தங்களிலே எழும்புகிற நாதம், கண்டாநாதம் போலே இவர் நாதம் பண்ணினார். ஆனால் ஸ்ருதி யுக பரிபூர்த்தி ஏற்படுகிறது. இதிலே வேதத்தினுடைய பெருமை என்ன இருக்கிறது என்று கேட்டால், முதலிலே வேதம் ரெண்டாகிறதுன்னு சொல்லச்சியே ஒரு பெருமை. அது எப்படி வேதம் நாலுன்னு தானே நிறைய பேர் சொல்லியிருக்கா. சில பேர் மூணுன்னு சொல்லி அதுக்கு திரையின் பேர் கொடுத்திருக்கார். மொழிவார் மொழிவன மும்மறையாகும் என்று மும்மணி கோவையிலே தேசிகனே சாதித்திருக்கிறார். ஆனால் இங்கே ரெண்டு வேதம் அப்படின்னு சொல்றாரா எப்படி அப்படின்னா, ஒன்னு சம்ஸ்கிருத வேதம், இன்னொன்னு தமிழ் வேதம். தமிழ் வேதம் அப்படிங்கிறது ஆழ்வார் சூக்தி. வேதமானது ஆழ்வார் சூக்தியாக அவதரித்த பிறகு ஸ்ருதி யுகம் அப்படின்னு ஆயிடுத்து. ரெண்டு வேதமாச்சு. தன்னையே ரெட்டிப்பு படுத்தி கொடுக்கிற பெருமை, அது ஒரு வேத வைபவம். அதற்கும் மேலாக அந்த இரட்டை வேதத்துக்கு முழுமை பரிபூர்த்தி ஒரு பூர்ணத்துவம் அப்படிங்கிறதை யாரால ஏற்படுத்த முடியும்னு கேட்டா, அவர்கள் தான் ஆச்சாரிய சிம்மர்கள். அவர்கள்
கம்பீர சப்தங்கள் கொண்ட தம்முடைய கிரந்தங்களாலே இந்த பரிபூர்த்தியை பண்ணுவார்கள். முக்கியமாக சுவாமி தேசிகன் அதை பண்ணினார். இப்படி ஆச்சாரிய சிம்மர்களாலே பரிபூர்த்தி பண்ணுகிற பெருமை, பண்ணப்படுகிற பெருமை வேதத்துக்கு இருக்கிறது. தமிழ் வேதமாகவும் பரிணாமம் பெறுகிற பெருமை இருக்கிறது. ஆச்சாரியர்களாலே முழுமை ஏற்படுத்தி தரப்படுகிற பெருமை இருக்கிறது. வேதத்துக்கு ஒரு பரிபூர்த்தியை பண்றது, அதாவது ஒரு முழுமையை ஏற்படுத்துவது அப்படின்னா அது சுலபமான காரியம் கிடையாது. யாராலே அப்படி பண்ண முடியும்? கவி சிம்மங்கள் தான் அதை பண்ண முடியும். சுவாமி தேசிகனாலே அதை பண்ண முடிந்தது. கவிதைங்கிறது விளையாட்டாக இருக்கலாம் முதல் பாதத்திலே சொன்னபடி, ஆனால் அந்த விளையாட்டு கூட வேதத்துக்கு முழுமை தரும்னா அது எப்படி அப்படின்னா, அந்த விளையாடுபவர் மிகவும் சிரேஷ்டராக இருந்தால் அப்படியெல்லாம் நடக்கும். வேதம் அப்படின்னாலே கம்பீர சப்தத்தோட சம்பந்தம். இந்த ஸ்லோகத்திலே கம்பீர சப்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு, சிங்கத்துக்கு கர்ஜனையை பத்தி சொல்லச்ச, அதே கம்பீர சப்தம் சுவாமி தேசிகனுக்கும் சொல்றார். வேதத்தினுடைய வைபவத்தை சொல்லச்ச அந்த கம்பீர சப்தம் வந்துடும். எப்படின்னு கேட்டா, கம்பீர சப்தத்தினால்தான் வேதத்தை ஓதுவார்கள் எல்லாரும். அதை ஓதுவதற்கும் கம்பீர சப்தம் வேணும், அதனுடைய அர்த்தத்தை முழுமைப்படுத்துறதுக்கும் பரிபூர்ணமாக்குறதுக்கும் கம்பீர சப்தம் வேணும். தேசிகனுடைய கம்பீர சப்தத்தினாலே முழுமை, வேதமோதுதல் அப்படிங்கிற கம்பீர சப்தத்தினாலே அதை பாராயணம். நிறைய பேர் முழங்குவார்கள், ஆனா மீதி பேருடைய முழக்கங்கள்லாம் காதை மட்டும்தான் நிரப்பும். காட்டு சிங்கம் முழக்கம் கூட அப்படிதான். ஆனா தேசிகருடைய முழக்கம் எப்படி, காதை மாத்திரம் நிரப்பாது, வேதத்வயம் இருக்க, இன்னொரு ஸ்ருதி, காது தவிர ஸ்ருதிக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்க, அந்த வேதத்தையும் சேர்த்து நிரப்பும். காதுங்கிற ஸ்ருதியையும் வேதம்ங்கிற ஸ்ருதியையும் நிரப்பும். ஒரு இடத்துல நிரப்பும் அப்படின்னா அது அந்த காது மொத்தத்திலையும் வந்து அடைச்சுக்கும்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல நிரப்பும் அப்படின்னா அந்த வேதத்துக்கு ஒரு முழுமையை, ஒரு பூர்ணத்துவத்தை ஏற்படுத்தி தரும் என்று அர்த்தம். நம்மெல்லாம் வேதத்துக்கு பல விதமா கைங்கரியம் பண்ணணும். கம்பீரமான குரலிலே வேத பாராயணம் பண்ணி கேட்கிறவா காதையெல்லாம் நிரப்புறது அப்படிங்கிறதும் ஒரு கைங்கரியம்தான். அல்லது தன்னுடைய சொந்த சப்தங்களாலே புது கிரந்தங்கள், பிரவச்சனங்கள், உபன்யாசங்கள் இதெல்லாம் மூலமாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது, அது ஒரு கைங்கரியம். இன்னொன்னு, சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் ரெண்டு வேதத்தினுடைய கருத்துகளையும் முழுமை பண்றது, கருத்துக்களை முழுமை பண்றதுன்னா விசாரம் பண்றது, அர்த்த விசாரம், மீமாம்சிக்கிறது, மீமாம்சா அப்படின்னா அர்த்த விசாரம், அதை பத்தி தர்க்கிக்கிறது, தர்க்கம் பண்றது அப்படின்னா யுக்திவாதம் எல்லாம் பண்றது, அதை பத்தி பிரதிபாதனம் பண்றது அப்படின்னா விளக்கம் சொல்றது, அதை பத்தி உபபாதனம் பண்றது அப்படின்னா எப்படி பொருந்தி இருக்கு பத்தியா இந்த அர்த்தம் அப்படின்ட்டு உபபத்திய காட்டுறது, அதுல காலி இடங்கள் எல்லாம் நிரப்புற மாதிரி கிரந்தங்கள்லாம் பண்றது. வேதத்துல வேதத்தை ரொப்புறது அப்படின்னா என்னன்னு கேட்டா, வேதத்துல இந்த இடத்துல இன்னொரு வாக்கியத்தை சொல்லி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னா அந்த காலி இடத்தை நிரப்புறது. இந்த மாதிரி எத்தனையோ கைங்கரியம் வேதத்துக்கு நம்ம பண்ணணும், சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். இன்னொரு விதத்திலையும் சிங்க கர்ஜனைக்கும் நம்ம பண்ண வேண்டிய வேத கைங்கரியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டா, சிங்கம் கம்பீரமா கர்ஜனை பண்ணித்தனா காட்டுல என்ன நடக்கிறது, சாதாரண துஷ்ட விலங்குகள்லாம் இருக்கு, பிராணிகள், துஷ்ட பிராணிகள், துஷ்ட ஜந்துக்கள், அதெல்லாம் ஓடி போயிடுறது சிங்கத்துக்கிட்ட பயந்துண்டு. அதே மாதிரிதான் நம்ம சப்தங்களும் எப்படி இருக்கணும் தெரியுமா, கம்பீரமா இருந்தா போராது, வேதத்துக்கு கேடு பண்றதுக்காக பாஹ்யர்கள் குதிருஷ்டிகள் அவள் எல்லாம் வராள,
சுவாமி தேசிகனுடைய கம்பீரமான வாதம் பண்ணினார்னா இந்த வாதம் அவளை விரட்டிப்படும், அவள்லாம் ஓடி போயிடுவான். இந்த விதத்திலையும் வேதத்துக்கு ஒரு கைங்கரியம். வேதத்துக்கு எவ்வளவுதான் பிரபாவம் இருந்தாலும் ஒரு குறை இருந்துதான், என்னன்னு கேட்டா சர்வயோக்கியத்தைன்னு அதுக்கு ஒண்ணு கிடையாது. அதாவது வேதத்தை எல்லாரும் அதிகரிக்க முடியாது. வேதத்தை அதிகரிக்கணும்னா ஏகப்பட்ட நியமங்கள். முதலிலே பிறவியிலே அவன் திரைவரண்யகனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு உபநயனம் ஆனவனாக இருக்க வேண்டும். அதனாலே அவன் புருஷனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வேதாத்தியனத்துக்கு வேண்டிய ஸ்வரூப யோக்கியத்தை மட்டும் இல்லாமல் அதற்கான விரதங்கள் நியமங்களை எல்லாம் அவன் மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்படி விரத நியமங்கள் எல்லாம் இல்லாமல் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடாது. இப்படி சர்வயோக்கியத்தை இல்லாமல் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததானால் அதுவே ஒரு குறை என்று நினைத்து அந்த வேதம் என்ன பண்ணித்து அந்த குறையை தனக்கு நீக்கிக்கிறதுக்காக அது தமிழ் வேதமாக ஆழ்வார் சூக்தியாக வந்தது. அப்பொழுது இந்த இரண்டாவது வேதம் இருக்கே இந்த ஸ்லோகத்திலே ஸ்ருதி யுகம்னு சொன்னாரே, அந்த ரெண்டு வேதத்திலே இரண்டாவது இருக்கே அது எல்லாருக்கும் உபயோகப்படுகிறது. அதனாலதான் முழுமை பரிபூர்த்தி அப்படிங்கிறது அந்த ஸ்ருதிக்கு ஏற்படுகிறது. இப்ப இது சொல்லிண்டே இருக்கச்சே நம்ம என்ன பண்ணோம், வேதத்துக்கு அஞ்சு வகையா கைங்கரியங்கள் பண்ணலாம்னு சொன்னோம். இந்த அஞ்சு வகை கைங்கரியங்களுமே ஒவ்வொன்றையுமே சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். இந்த ஒவ்வொரு கைங்கரியத்தையுமே நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சொன்ன அஞ்சு கைங்கரியம் இருக்கே, அஞ்சு கைங்கரியமே கம்பீர சப்தங்களாலே ஸ்ருதி யுக பரிபூர்த்தி அப்படிங்கிறதுல சேர்ந்ததுதான் அஞ்சுமே. ஒன்னே ஒன்னு மாத்தம் காதுங்கிற ஸ்ருதிக்கு, மத்த நாலுலையும் வேதம்ங்கிற ஸ்ருதிக்கு பரிபூர்த்தி. முதல்ல வேத பாராயணம் பண்ணச்ச காதுங்கிறதுக்கு பரிபூர்த்தி, மத்த நாலு சொன்னோமே அது வேதம்ங்கிறதுக்கே ஒரு பரிபூர்த்தி ஏற்படுத்துறது. இப்படியாக வெங்கடாத்வரி இந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரிய பிரத்யாசத்திலே நாலஞ்சு பதங்களிலே ரட்ட அர்த்தங்களை வச்சு வேடிக்கையாக சொல்லி வேதத்தினுடைய வைபவத்தை பலபடியாக விளக்கியிருக்கிறார். நாம ஒரு வேடிக்கையாக சொல்லணும்னா ஸ்ருதி யுகம்னு தமிழ்ல சொல்றதுக்கு இரு காது, ரெண்டு காது, அதை இரு காது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்ன சொன்னதை சேர்த்து சொல்லணும்னா தேசிக சூக்தி ஏற்பட்ட பிறகு அங்கே குறைவு இருக்காது, பரிபூர்த்தி ஏற்பட்டுவிடும். முதலிலே நமக்கு இருக்காது, தேசிக சூக்தி வந்த பிறகு அங்கே குறைவு இருக்காது. காதுங்கிற ஸ்ருதியும் ரெண்டு, வேதம்ங்கிற ஸ்ருதியும் ரெண்டாகும். என்ன தமிழ் வேதம் சமஸ்கிருத வேதம், காதுல வலது காது ரெண்டு இடது காது அப்படின்னு ரெண்டு, அந்த ஸ்ருதியும் ரெண்டு தான், இந்த ஸ்ருதியும் ரெண்டு தான். அந்த ரெண்டிலையும் முழுமையை உண்டாக்க பண்ணுவது இந்த தேசிக சுத்தி. இப்படியாக ஸ்ருதிங்கிற ஒரு பதத்துல இருக்கிற ரெண்டு அர்த்தத்தை வச்சுண்டு வேதத்தினுடைய வைபவத்தை சொன்ன 32 ஸ்லோகங்களிலே ஒரு ஸ்லோகம் ஆச்சாரிய பஞ்சாசத் என்கிற கிரந்தத்திலிருந்து எடுத்து பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகத்தை ரசிப்போம். இந்த ஸ்லோகம் பகவத் தியான சோபானம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரத்தில இருக்கு ரங்கநாதன் விஷயமாக. அதிலே முதல் ஸ்லோகத்திலேயே கடைசி பாதம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதான் திருஷ்யதே ரங்க மத்தியே அப்படின்னு இருக்கு. இதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டா ஸ்ருதி பரிஷத் இருக்க, ஸ்ருதினா வேதங்கள், பரிஷத்னா அவளுடைய சபை வேத கோஷ்டிகள்னு வச்சுக்கலாம். வேத கோஷ்டின்னா வேதம் சொல்றவாளுடைய கோஷ்டி மாத்திரம் இல்ல,
வேதங்களே ஒரு கோஷ்டி பண்ணிக்கிறது, பல வேதங்கள் இருக்கோம் இல்லையோ, அவையெல்லாம் ஒரு கோஷ்டியாக வருகின்றன. அது ஸ்ருதி பரிஷத். அந்த ஸ்ருதி பரிஷத்துக்கு இவன் சக்ஷுஸ்வாக இருக்கிறான், திவ்யம் சக்ஷு. பகவான் ரங்கநாதன் கண்ணாக இரு, வேதத்துக்கு இவன் கண், வேதம்தான் மீதி பேருக்கு கண் அப்படின்னு சில இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா இப்போ இவன் வேதத்துக்கு கண்ணுங்கிறார். இவன் திருஷ்யதே ரங்க மத்யே, ஸ்ரீரங்கத்துல நடுவில் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறான். ஊர் நடுவுல கோவில், அந்த கோவில்ல சேவை சாதிக்கிறான். இந்த வேதங்களுக்கெல்லாம் கண்ணானவன். இதுல நம்ம என்ன ரசிக்கணும்னா, இதுக்கு ரெண்டாவது அர்த்தமும் வருது. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, எதை பத்தி அப்படின்னா, ஒரு புதையலை பத்தி இங்க இருக்கு. அந்த புதையலானது பொதுவா புதையல்ங்கிறது பூமிக்கு அடியில இருக்கும். இந்த புதையலோ கொஞ்சம் விபரீதமா வெதிரேக அலங்காரத்தோட இருக்கு. இத ரொம்ப ரசிச்சு எழுதினவர் இந்த வெத்திரேக்கத்தை, புதையலோட வேதத்தை ஒப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நிறைய எல்லா வியாக்கியாதாக்களுமே எழுதியிருக்கா. ஆனா அது புதையலிலிருந்து மாறுபட்டு இருப்பதை விளக்கி எழுதினவர் வலையப்பேட்டை சுவாமியின் பிரசித்தமான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். அவர் என்ன எழுதியிருக்கார், திவ்யம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தே ஒரு மாறுதல் தெரிகிறது, ரங்க மத்தியே அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஒரு மாறுதல் தெரிகிறது, திருஷ்யத்தை அப்படிங்கிற வார்த்தையிலையும் ஒரு மாறுதல் தெரிகிறது. மாறுதல்னா வேறுபாடு. எந்த ரெண்டுக்கும் வேறுபாடு, நம்ம பார்க்கிற புதையலுக்கும் ரங்கநாதன் அப்படிங்கிற நிதிக்கும். பொதுவா புதையல்ங்கிறது பூமிக்கு அடியில் இருக்கிறதுனாலே அதை பௌமம்னு சொல்லணும். அதுக்கு எதிர்ப்பதம் திவ்யம் அப்படிங்கிறது. திவ்யம்னா திவி பவம், த்யுலோகத்திலே மேல் உலகத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு. புதையல்னா பூமிக்கும் அடியிலன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு வியத்திரேகம் இப்பொழுது. இன்னொன்று சக்ஷுஸ்ருதி அப்படிங்கிற பதத்திலேருந்து தெரிகிறது. சக்ஷுஸ்ருதி அப்படின்னு பாம்புகளுக்கு பேரு. நிகண்ட கோஷங்கள்லயும் இருக்கு இந்த அர்த்தம். பாம்புக்கு ஏன் சக்ஷுஸ்ருதி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, சக்ஷுஸ்னா கண்ணு, ஸ்ருதினா காது, கட் செவி, கண்ணையே காதாக கொண்டது. கவி மரபுல பாம்புக்கு தனியா கண்ணு தனியா காதுன்னு ரெண்டு கிடையாது, ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான். அதனால அதுக்கு சக்ஷுஸ்ருதி அப்படின்னு பெயர் வச்சிருக்கான். இப்போ பொதுவா பெரிய புதையல்கள்லாம் இருந்தா, புதையல் சாஸ்திரத்துல சொல்றா, வாஸ்தவமாகவே கூட நான் சில புதையல்கள்ல நேரடியா பார்த்திருக்கேன், எந்த இடத்துல புதையல் பெருசா இருக்குன்னு சொல்றாளோ அங்கெல்லாம் பாம்புகள் இருக்கும். பாம்பு புதையலுக்கு காவல் காக்கும். அதனாலே சக்ஷுஸ்ருதி பரிஷத் அப்படிங்கிறது இந்த புதையலுக்கு இருக்கு. ஆனா ரங்கநாதன் அப்படிங்கிற நிதிக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, சக்ஷுஹு தனிப்பதம், ஸ்ருதி பரிஷத் தனிப்பதம், வேத கோஷ்டிக்கெல்லாம் அவன் கண்ணாக இருக்கான். இந்த இடத்துல ஒரு வேத்திரேக்கம். மூணாவது திருஷ்யத்தே அப்படின்னு, மீதி புதையெல்லாம் மண்ணுக்கு அடியில புதஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினால பார்த்தா எங்க இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் பல பல இடங்கள்ல குழி தோண்டி பார்த்துட்டே இருக்கா, தேடிண்டே இருக்கா, இங்க ஏதோ இந்த இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் தூரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றால, அதுக்கான அடையாளங்கள்லாம் சொல்லி பார்த்தா, இங்க இருக்குமோ அங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல தோண்டி பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த ரங்கநாசன்கிற நிதி அப்படி கிடையாது. திருஷ்யத்தே போனா சேவிக்கலாம். இன்னொரு வெத்திரேகம் கூட உண்டு. ரங்க மத்தியே, ரங்கம்னா இப்ப ஸ்ரீரங்கம்னு அர்த்தம், ஸ்ரீரங்கத்து கோவில், ரங்க விமானம்.
ஆனா ரங்கம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அம்பலம், ஆடுகிற இடம், அரங்கம்னு சொல்லலாம் தமிழ்ல. ஏதாவது ஒரு புது நிகழ்ச்சி அரங்கேற்றம் பண்ணணும்னா அரங்கு ஏற்றம்னா என்ன, அந்த ரங்கத்துல கொண்டு அதை நடத்துறது தான். இப்படி அம்பலத்துல இருக்குமோ புதையல் இருக்காதே, இது ஒரு விசித்திரமான நிதி. ஆனப்படினாலே ரங்கநாதன்கிற நிதி அம்பலத்துல இருக்கு. சரி, ரெண்டு அர்த்தம் வரத ரசிச்சாச்சு. இன்னும் சொல்லணும்னா அந்தர்ஜோதிகின்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே புதையல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் ரங்கநாதன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் எப்படி ஒத்தி வருது அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம விஷயம் அது இல்ல. இன்னைக்கு நம்ம விஷயம் வேத வைபவம் அப்படிங்கிறது. வேதத்தினுடைய வைபவம் இங்க என்ன சொல்லியிருக்கார், பெருமையா வேதத்தை வசத்தி என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, முதல் வார்த்தை ஸ்ருதி ஆனவுடனே பரிஷத்துன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். வேதங்கள்னு ஒன்னு ரெண்டு கிடையாது, ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு அர்த்தம். பரிஷத் சபா அப்படின்னா சான்றோர்களுடைய கூட்டத்துக்கு பேரு. ரொம்ப வசதியா இருக்கிறவா கூடினா அது பரிஷத்துன்னு பேரு. இது ஸ்ருதி பரிஷத் அப்படின்னு சொன்னதுனால வேதத்துக்கு ஒரு வைபவத்தை காமிச்சிருக்கார். நிறையவா இருக்கிற வைபவம், நல்லதா இருக்கிற வைபவம். அதுக்கப்புறம் சக்ஷுகுன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். சக்ஷுகுனா நம்ம ஸ்ருதி பரிஷத்துக்கு பெருமாள் சக்ஷுன்னு சொன்னோம். வாஸ்தவத்துல வேதம் நம்மளுக்கெல்லாம் கண்ணு. அந்த வேதத்துக்கு கண்ணான வேதத்துக்கு கண்ணானவர் பகவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பகவானை கண்ணாக கொண்டது நமக்கெல்லாம் கண்ணாக ஆகிறது. விழியொப்பார் வேதமெனும் கண் தனக்கு அப்படின்னு இந்த சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தத்துல சாதிப்பார். வேதம்ங்கிறதே கண் அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற விழி எது அப்படின்னா அது பகவான் தான் அப்படின்ட்டு. ஸ்வாத்யாய யோக நயனாஹ ஸ்ருதய கவீந்திராஹ, அதுவும் தேசிக சுத்தி தான். ஸ்வாத்யாயம் இருக்க வேதம் ஓதுதல், அது ஒரு கண்ணு நம்மளுக்கெல்லாம். அப்படி சக்ஷுஸ் அப்படின்ற சக்ஷுஸாயிருக்கிற ஸ்ருதி அப்படி கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். பாம்பு விஷயத்துல அப்படிதானே அர்த்தம் சொல்றோம், கண்ணாகவே காது இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் வேத விஷயத்திலையும் இது வேதமே கண்ணாக இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வேத வைபவத்தையும் இதுல சொல்லியிருக்கேன். வேதம்ங்கிறது பொதுவா கண்ணுங்கிறது எப்படின்னு கேட்டா பார்க்கறதுக்கு ஒரு கருவி. கண்ணை கண் மூலமாக கண்ணாலே பார்க்கிறோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு, சக்ஷுஹு திருஷ்யத்தேன்னு இருக்கு. என்ன அர்த்தம், பெருமாள் தான் கண்ணு, அவர் பார்க்கப்படுகிறார்னு இருக்கு. இப்ப கண்ணுங்கிறது கண்ணாலே பார்க்கறத பத்தி பேச்சு இல்ல, கண்ணை பார்க்கறத பத்தி பேச்சு. அப்படின்னா ரெண்டாம் வேற்றுமையா மூணாம் வேற்றுமையா அப்படின்னு கேட்டா, கண்ணுங்கிறது பார்ப்பதற்கு கருவியா இல்ல பார்ப்பதற்கு விஷயமா அப்படின்னு பார்த்தா, வேதத்தை கண்ணாக கொண்டு வேதத்தினுடைய கண்ணை நாம் பார்க்கலாம். கண்ணாலே கண்ணை பார்க்கலாம். ரெண்டு விதத்திலேயும் வேதத்தினுடைய வைபவம் தான். பார்க்கறதுக்கு உபகரணமான கண்ணும் வேதம்ங்கிற கண்ணு தான். பார்க்கப்படுகிற கண் இருக்க அது கூட வேதத்தினுடைய கண்ணாகிற பகவான் தான். அந்த ரங்கநாசனை தான் பார்க்கிறோம். ரங்கநாசனை நாம் தரிசனம் பண்ணச்ச வேதம்ங்கிற கண்ணை வச்சுண்டு வேதத்தினுடைய கண்ணை நாம் தரிசிக்கிறோம். இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, காதுக்கு கண் இருக்குமோ? வேதத்தினுடைய பெருமையில இந்த விசித்திரம் கூட நடக்கிறது. பாம்புக்கு காதே கண்ணாகச்ச வேதங்கிற ஸ்ருதி, வேதத்துக்கு ஸ்ருதியின் பெயரோ இல்லையோ, அதுக்கு காதுன்னு இன்னொரு அர்த்தமோ இல்லையோ. அப்போ வேதம்ங்கிற காதுக்கு கண் இருக்கலாமே. இந்த ஸ்லோகத்துல அப்படிதானே சொல்லியிருக்கார், வேதத்துக்கு கண் இருக்குன்னு. வேதம்னா ஸ்ருதி தானே, சக்ஷு ஸ்ருதியின் பக்கத்துல பக்கத்துல வேற போட்டிருக்கார் பதத்தை. அப்போ வேதத்துக்கு, அதாவது காதுக்கு கண் இருக்க மாதிரி வேடிக்கை. இந்த ஸ்லோகத்துல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டா,
கண் காணப்படுகிறது சக்ஷுஹு திருஷ்யத்தேன்னு வார்த்தை கண் காணப்படுகிறது காது கேட்கப்படுகிறது எப்படின்னா ஸ்ருதி அப்படின்னா காது அதுவே வேதம் அர்த்தம் வேதம்னா அதை ஓதுறதை கேட்கலாம் ஸ்ருதின் பதம் வந்ததுக்கே அது கேட்கப்படுகிறதுங்கிற அர்த்தத்துல தான் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா கண் காணப்படுகிறது காது கேட்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா வேடிக்கையா இருக்கு இப்படி 32 வேடிக்கைகள்ல வேடிக்கைகள் மூலமாக வேதத்தினுடைய வைபவத்தை பூர்வர்கள் வர்ணித்ததிலே ரெண்டு பார்த்தோம் மூணாவதாக ஒன்றும் தேவநாயக பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல அதுலயும் பாதி ஸ்லோகம் மாத்திரம் பார்ப்போம் எந்த பாதியில வேதத்தினுடைய வைபவம் இருக்கோ அதை மாத்திரம் பார்த்துட்டு மேல அடுத்ததுக்கு போயிடுவோம் ஆஹுஸ்ருதிம் விபுதநாயகதாவகீனாம் ஆசாகண பிரசவஹேதும் அதீத வேதாஹ அர்த்தம் மேல மேல இருந்து வரைய ஆபாதமா என்ன அர்த்தம் தெரியுதுன்னு பார்த்தா விபுதநாயக தேவநாயகனே என்று சம்போதனம் பண்ணுகிறார் பெருமாளை தாவகீனாம் ஆஹுஸ்ருதிம் முதல் அர்த்தம் ஸ்ருதின்றதுக்கு காதுன்னு அர்த்தம் வச்சுப்போம் தேவநாயகனே உன்னுடைய காது இருக்கிறதே அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல ரொம்ப பொருந்தும் ஏன்னா எந்த பிரகரணத்துல இது வருது அப்படின்னு கேட்டா தேவநாயகருடைய அவயவம் அவயவமாக வர்ணித்து கொண்டே வருகிறார் அதுல காதுங்கிற அவயவத்தினுடைய வர்ணனை இப்ப நடந்துட்டு இருக்கு அதனாலே விபுதநாயக தேவநாதனே உன்னுடைய ஸ்ருதி இருக்கிறே காது அதை தாவகீனாம் ஸ்ருதி உன்னுடைய காதை ஆசாகண பிரசவ ஹேதும் ஆஹு ஆஷா அப்படிங்கிற பதத்திலையும் ஒரு வேடிக்கை பண்றார் ஆஷான திக்குகளுக்கு பேரு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அது தவிர இன்னும் தென்கிழக்கு வடகிழக்கு இதெல்லாம் கூட அஷ்ட திக்பாலகர்கள்லாம் சொல்றதுக்கு 8 திக்கு வேண்டி இருக்கும் இல்லையோ ஆஷா கண திக்குகளுடைய கூட்டம் அதனுடைய பிரசவ உற்பத்தி இந்த திக்குகள் எல்லாம் உண்டாவதற்கு உன்னுடைய காதை ஹேதுவாக வேதக்காரர்கள் சொல்கிறார்கள் அதீத வேதாக வேதாத்தியனம் பண்ணினவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் உன் காதிலிருந்துதான் திசைகளுக்கு உற்பத்தி ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் எங்கே சொல்கிறார்கள் அப்படின்னா புருஷ சூக்தத்திலே பத்யாம் பூமிஹி காதிலிருந்து திசா திக்குகள் உண்டாகின எப்படி பத்யாம் திருவடிகளிலிருந்து பூமிஹி பூமி உண்டானதோ அதுபோல காதிலிருந்து திக்குகள் உண்டாகின என்று ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா அதனாலே வேதம் ஓதுபவர்கள் எல்லாம் தேவநாதனுடைய காதிலிருந்துதான் இந்த திசைகள் எல்லாம் உற்பத்தியாயின அவற்றுக்கெல்லாம் ஹேதுவாக காரணமாக இருக்கிறது இந்த காதுதான் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆயிடுது இப்ப இதே பதங்களை வச்சுட்டு ஸ்ருதிங்கிறதுக்கு வேதம்ங்கிற அர்த்தத்தை வச்சு இப்ப ரெண்டாவது அர்த்தம் தாவகீனாம் ஸ்ருதிம் உன்னுடைய காதைன்னு அர்த்தம் சொல்ல போறது இல்லை உனக்கு சொந்தமான வேதத்தை ஆஷாகண பிரசவஹேதும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு திசைகள்லாம் சொல்றாள் அந்த திசைகளுடைய பிரசவ பிரசவங்கிறதுக்கு வேற அர்த்தம் சொல்லிட்டு போறோம் இப்போ பிரசவம்னா மலர்ச்சி பிரசவனம்னா புஷ்பம் சொல்றோமோ இல்லையோ பிரசவம்னா புஷ்பம் பலத்துக்கு பிரசவம் பேரு அப்படி மலர்வது இந்த திக்குகள் எல்லாம் மலருவதற்கு உனக்கு சொந்தமான வேதத்தை காரணமாக சொல்கிறார்கள் அது என்ன விஷயம் அப்படின்னா காட்டகத்துல திக்குகளை பத்தி பிரஸ்தாபம் வரைச்ச ஒவ்வொரு திக்குலையும் ஒரு வேதத்தை இட்டு சொல்லுகிறது ருச்சாம் பிராச்சி மகதி திகுச்சதே கஷிணமாஹுர்யஜுஷாம பாராம்
அதர்வ நாமங்கிரசாம் பிரதீதி சாம் நாமுதீதி மகதீதி குச்சதே. நாலு திக்குக்கு நாலு வேதம், கிழக்கு திக்குக்கு ரிக்வேதம் ரிச்சாம் பிராச்சி மகதீது குச்சதே, தெற்கு திக்குக்கு யஜுர்வேதம் மேற்கு திக்குக்கு அதர்வண வேதம் வடக்கு திக்குக்கு சாம வேதம் என்று பங்கு போட்டு கொடுக்கிறது. நாலு வேதங்களுக்கு நாலு திக்கை, அதை மூலமாக கொண்டு இவர் என்ன சொல்கிறார், திக்குகளுடைய பிரசவத்துக்கு அதாவது அதனுடைய பழுப்பதற்கும் பூப்பதற்கும் அதனுடைய விருத்திக்கு அபிவிருத்திக்கு கேதுவாக வேதத்தை சொல்கிறார்கள் என்று. இப்ப ஸ்ருதிங்கிறதுல ரெண்டு அர்த்தம் வச்சு வேடிக்கை பண்ணியாச்சா, உன்னுடைய காதிலிருந்து திசைகள் தோன்றின அப்படின்னு ஒரு அர்த்தம், உன்னுக்கே சொந்தமான வேதத்திலிருந்து இந்த கிழக்கு முதலான திக்குகளுக்கெல்லாம் அபிவிருத்தி ஏற்பட்டது என்று இன்னொன்று. இப்போ இதனால வேதத்தினுடைய வைபவம் என்னென்ன தெரிஞ்சது இங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல தாவகீனாம் ஸ்ருதிம் என்று இங்க சொன்னதுனால வேதம் பெருமாளுக்கு சொந்தமானது, அவருடைய சொத்து அது. ரெண்டாவது என்ன தெரிஞ்சது, அதீத வேதாஹ ஆஹுன்னு சொன்னதுனால வேதம் தெரிஞ்சது, வேதம் தெரிஞ்சவா ஒரு வார்த்தைய சொன்னால்னா அது நிச்சயமாக உண்மையாக தான் இருக்கும். அவ என்ன சொல்றா, திக்குகள் எல்லாம் உன்னுடைய காதிலேந்து வந்தது அப்படின்னு சொல்றான். இப்போ ஆசான திக்குன்னு அர்த்தம் சொன்னோமே, இதே ஆசாங்கிற திக்குக்கு மனோரதம் நம்பிக்கை அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை வச்சு பார்த்தா ஆசைகளை உண்டு பண்ணிய காது ஆசைகளை நிறைவேற்றவும் உன்னை தூண்டுகிறது. நம்முடைய நம்பிக்கை வேதத்தினாலே மலர்கிறது, நமக்கெல்லாம் கூட நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உண்டாக்கி மலர பண்ணுகிறது வேதம். அப்படி வேதத்திற்கு இன்னொரு வைபவத்தையும் சொன்னதாக ஆயிற்று. இதுவரையில் மூன்று கிரந்தங்களிலிருந்து வேதத்தை உயர்த்தி பேசுகிற ரீதியிலே ஸ்ருதி என்கிற ஒரு பதத்துக்கு இருக்கிற ரெண்டு அர்த்தங்களை எப்படி கவிகள் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது பாதுகா சஹஸ்ரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்ருதி பிரஜ்ஞா சம்பன்மஹித மஹிமான கதி கதி ஸ்துவந்தி த்வாம் சந்தஹ ஸ்ருதி குஹர கண்டூஹர கிரஹ. மறுபடியும் பாதி ஸ்லோகம் போறோம். எந்த பாதியில வேதத்தினுடைய வைபவம் இருக்கோ அந்த பாதிக்கு மாத்திரம் அர்த்தம் பார்ப்போம். ஸ்ருதி பிரஜ்ஞா சம்பத்து, வேதம் அப்படிங்கிறது ஸ்ருதி, அதனாலே அறிவு செல்வம் ஏற்படுகிறது. பிரஜ்ஞா சம்பத், ஞான சம்பத், ஞான செல்வம் ஸ்ருதியினாலே ஏற்படுகிறது. அவர்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் பாதுகா தேவியே. எப்படின்னா ஸ்ருதி குஹர கண்டூஹர கிரஹ, இந்த இடத்துல மறுபடியும் ஸ்ருதின்ற அந்த பதம் திரும்பி வந்திருக்கு, ஆனா அர்த்தம் வேற. காதுல தெனவடங்க அந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை எத்தனையோ பேர் பண்ணுகிறார்களே. என்ன வேடிக்கை பண்ணிருக்கார் ஸ்ருதிங்கிறத வச்சுண்டு, இவ ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வேண்டிய பிரஜ்ஞா இருக்க புத்தி அது ஸ்ருதியிலிருந்து ஏற்பட்டது. இவ ஸ்தோத்திரம் பண்ணினதனுடைய பலனாக அதை கேட்கிறவாளுடைய ஸ்ருதி இருக்க அது தனவெல்லாம் அடங்கிறது. இந்த ஸ்ருதி பலர் ஒரு ஸ்ருதியினாலே பண்ணின ஸ்தோத்திரம் இன்னொரு ஸ்ருதிக்கு பிரயோஜனப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை சொல்லச்ச என்னென்ன
வேத வைபவத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல்ல ஸ்ருதி பிரஜ்ஞா சம்பத்துன்னு சொன்னதுனால வேதத்தால நம்மளுக்கெல்லாம் அறிவு மலரும். அறிவுங்கிற செல்வம் நமக்கு வேணும்னா அதை வேதத்தின் கிட்ட இருந்து பெறலாம் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் அப்படி வேதத்தின் கிட்ட இருந்து அறிவு பெற்றவா என்ன காரியம் பண்றா அப்படின்னு பார்த்தா, பாதுகைய ஸ்தோத்திரம் பண்றா அப்படிங்கிறதுனால வேதத்தினால அறிவு மாத்திரம் வரல, பக்தி கூட வரும் அப்படிங்கறது இங்க தெரிவிச்சிருக்கார். அப்படி வேத அறிஞர்கள் இருக்காள், அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினானா அது ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு, ஸ்ருதி குஹர கண்டூஹரகிரக, காதினுடைய தெனவை போக்குவதாய், அதாவது இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் பண்ணினதாய் காதுக்கு தெனவு வந்துடும், இன்னும் இந்த விஷயத்தை கேட்க மாட்டோமா அப்படின்ட்டு அவ்வளவு புஷ்டிகரமாக அவளாலே ஸ்தோத்திரங்களை பண்ண முடிகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவளுடைய பிரஜ்ஞை வந்து வேதத்திலிருந்து வந்த பிரஜ்ஞையா இருக்கிறதுனால கிடைக்கிறது. இதுல என்ன வேடிக்கை, ஸ்ருதியில குஹரம் இருக்கா, குஹரத்துல ஸ்ருதி இருக்கா அப்படிங்கறதுல வேடிக்கை. காதுங்கிற ஸ்ருதியில குஹரம் அப்படின்னா துளை இருக்கு, அந்த தொழைய வழியா தான் காது இந்திரியம், அது வழியா தானே சப்தம் போறது. ஆனா குஹரம்ங்கிறதுக்கு தொண்டைன்னு ஒரு அர்த்தம், தொண்டைங்கிற குஹரத்துல வேதம்ங்கிற ஸ்ருதி இருக்கும். ஒரு ஸ்ருதி குஹரத்துல இருக்கும், இன்னொரு குஹரத்துல ஸ்ருதி இருக்கும் அப்படின்ட்டு வேடிக்கையா நடக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வேடிக்கை, ஸ்ருதிக்கு பேச்சு இருக்க, நல்ல கவிகளுடைய பேச்சு, அதுக்கு ஸ்ருதி காரணமா ஸ்ருதியினாலே அந்த பேச்சு வந்ததா, இல்ல அந்த பேச்சினாலே ஸ்ருதிக்கு பிரயோஜனம் வந்ததா, ஸ்ருதி பேச்சுக்கு பிரயோஜனம் பண்ணித்தா, பேச்சு ஸ்ருதிக்கு பிரயோஜனம் பண்ணித்தா அப்படின்னு பார்த்தா ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால, வேதம்ங்கிற ஸ்ருதி பேச்சுங்கிற பிரயோஜனத்தை பண்ணித்து அது அதுக்கு பிரஜான்ற ஒரு பிரயோஜனம் வந்தது அதுல இருந்து. அப்புறம் ஸ்தோத்திரம் நடந்த பிறகு காதுங்கிற இன்னொரு ஸ்ருதிக்கு பிரயோஜனம் கிடைச்சது. நமக்கு ஒரு நீதி கூட தெரியறது, நமக்கு உதவியவர்க்கு உதவ வேணும், ஸ்ருதியிடம் பயன் பெற்றவர் ஸ்ருதிக்கு பயன்படுகிறார்கள் அப்படின்ட்டு. ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னங்கிட்ட, ஒரு ஸ்ருதியிலேருந்து உபயோகத்தை பெற்றுக்கொண்டு இன்னொரு ஸ்ருதிக்கு அவர்கள் உபயோகப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வேடிக்கை. ஒரு ஸ்ருதியாலே அறிவு தெனவு அடங்கித்து, அறிவு நிறைய வந்தது, இன்னொரு ஸ்ருதியில தனவு அடங்கித்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேட்க கேட்க நன்னா இருக்கு காதுக்கு அப்படின்னு. இப்போ இன்னொரு கிரந்தத்திலிருந்து, இதுவரையில் வெவ்வேறு கிரந்தங்கள்ல இருந்து எடுத்துன்னு வரோம், பாதுகா சாஸ்திரம் ஆச்சு, அப்புறம் அடுத்த கிரந்தம் இதே மாதிரி வேதத்தினுடைய வைபவத்தை பேசுகிற ஸ்லோகம் இருக்கணும், அந்த ஸ்லோகத்திலே ஸ்ருதிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லி அந்த வேடிக்கை நடக்கணும், அந்த மாதிரி ஒரு கிரந்தம். அந்த மாதிரியே 32 கிரந்தம் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுல இப்போ 4வதோ 5வதோ பார்த்துட்டு இருக்கோம், லக்ஷ்மி சஹஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தம். இதை எழுதினவர் அரசாணிபாலே வெங்கடாச்சாரி. அவர் என்ன வேடிக்கை பண்றார், பக்தும் நைவ சதுர்வித ஸ்ருதி ரசௌ இஷ்டேன ச அஷ்டஸ்ருதி. இதுல வேதங்கள் மொத்தம் எத்தனைனா 4 வகையா இருக்கு, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்மண வேதம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அதான் சதுர்விதா ஸ்ருதி அப்படிங்கிறார். இப்போ லக்ஷ்மி சஹஸ்ரம் ஆரம்பிக்கிறார், லக்ஷ்மிய ஸ்தோத்திரம் 1000 ஸ்லோகங்கள்ல பண்ண போகிறார். ஆனா முதல்ல என்ன சொல்றார், 4 வேதமும் சேர்ந்தா கூட ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணி மாளாது, லக்ஷ்மிய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சதுர்விதா ஸ்ருதி கூட முடியாது. ஒருவேளை பிரம்மாவால முடியுமோ என்னவோ, சதுர்முகனா இருக்கான் அப்படின்னா அதுதான் வேடிக்கையா சொல்றார். பிரம்மா இருக்கானே அவனுக்கு 8 காது, ஏன் 8 காது அப்படின்னா 4 முகம், ஒவ்வொரு முகத்திலயும் 2 காது, ஆக 4 2 8 காது. இந்த 4 ஸ்ருதி அப்படிங்கிறது முடியாது, அதனால கொஞ்சம் நம்பிக்கை 8 ஸ்ருதின்னு இருக்கானே பிரம்மா. இந்த இடத்துல ஸ்ருதிக்கு அர்த்தத்தை மாற்றிட்டான், 8 காது, அவன் 4 போல 2 பங்கு இருக்கானோ இல்லையோ, அதனால 4 ஸ்ருதி பண்ணாததெல்லாம் 8 ஸ்ருதிக்காரன் பண்ணலாமோ இல்லையோ,
அதனால பிரம்மபால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. நாலு ஸ்ருதியாலேயும் முடியாது, எட்டு ஸ்ருதியாலேயும் முடியாது அப்படின்னு ஒரே ஒரு வரி தான் எடுத்துட்டு இருக்கோம் ஸ்ருதிங்கிறதுல வேடிக்கை. ஆனா இந்த ஒரு வரிக்குள்ள வேதத்தினுடைய வைபவம் வந்துடுத்து. என்னன்னு கேட்டா வேதத்தால பேச முடியாதத வேற யாருமே பேச முடியாது. சதுர்வித ஸ்ருதிஹி நைவ வக்தும் சொல்லியாச்சுன்னா வேதத்தினால ஆகாத அந்த காரியம்னா பிரம்மாவினால மாத்திரம் முடியுமா என்ன? யாராலையும் முடியாதுங்கிறது தான் வேதத்தால முடியாதுன்னு சொன்ன உடனே. இன்னொன்னு, வேதம் நாலு விதமா இருக்கலாம், நாலு வகையா இருக்கலாம், ஆனா கூட ஒரு முகமாக வேதம்ங்கிறது பகவத் ஸ்தோத்திரத்துக்காக ஏற்பட்டது. இன்னொரு வேத வைபவம் அசௌ அப்படிங்கிற பதத்துல தெரிகிறது. இந்த வேதம் அப்படின்னு எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அவர் பிராட்டியினுடைய சந்நிதியில லக்ஷ்மியினுடைய முன்னிலையில திருமுகப்புல இருந்துட்டு லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கத்த இந்த வேதம் அப்படின்னு சொன்னாருன்னா லக்ஷ்மியே வேத ஸ்வரூபிதான். வேதம் நம்ம கிட்டக்கையே இருக்கு, திருமகளாகவே இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட வேதம் அப்படின்ட்டு வேத வைபவத்துல இன்னொன்னையும் சொல்லியாச்சு, லக்ஷ்மியே வேத ஸ்வரூபா அப்படிங்கிறது. இப்படி ஸ்ருதிங்கிற ஒரு பதத்துல இருக்கிற ரெண்டு அர்த்தத்தை வச்சுட்டு நாலஞ்சு காவியங்களிலிருந்து பார்த்தோம். இன்னும் ஒரு காவியத்துல இருந்து பார்ப்போம். இப்போ நைஷதீய சரித்தம்னு ஒரு காவியம் ஸ்ரீஹர்ஷன் அப்படிங்கிற மகாகவி எழுதினது. அது ரொம்ப பிரசித்தமானதுக்கு என்ன காரணம்னா, சம்ஸ்கிருதத்துல பஞ்சமகா காவியங்கள் அப்படிங்கிற அஞ்சு அடுக்குல நைஷதீய சரித்தம் அப்படிங்கிறதும் அந்த அஞ்சுல ஒண்ணும். அதுல வேத வைபவத்தை பத்தி பேசுறான். அத பேசச்ச ஸ்ருதிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தத்தை வச்சுட்டு வேடிக்கை பண்ணிண்டே வேதத்தை வசத்தி பேசுறான் அந்த ஸ்ரீ ஹர்ஷ கவி. அவன் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் இல்லை, இருந்தா கூட வேத மகிமை தெரிஞ்சவன், வைதிகன் தான். தத்விமிருஜ்யமசம்சய சில்பி ஸ்பீதமத்ர விஷயே சஹசாகம் பூயதாம் பகவத ஸ்ருதி சாரைஹி அத்யவாக்பிரகமர்ஷன ரிக்பிஹி. நைஷதீய சரித்திரத்தினுடைய ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேரு, பெரிய வித்வான்கள்லாம் தான் நைஷதீய சரித்திரத்தை ரசிப்பார்கள்னு. நைஷதம் வித்வதவுஷதம் அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி ஒரு இருக்குது. நைஷதம்ங்கிறது வித்வான்களுக்கு ஔஷதமானது அப்படின்ட்டு. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், என்னுடைய துக்கம் என்கிற அகம் அதிகமாகவும் இருக்கு, சம்சயத்தை பண்றதாவும் இருக்கு, அதை உடனே துடைத்து எரிந்து விமிருஜியான் பதம் துடைச்சு போட்டு பகவானாகிற தங்களுடைய செவிக்கு இனிமையாலே ஸ்ருதிசாரம், ஸ்ருதிசாரங்கிற பதம் இதுல இருக்கு ஸ்லோகத்துல, ஸ்ருதிசாரமான பேச்சுகளாலே ஆக வேண்டும். என்ன ஆக வேண்டும் என்றால் அகமர்ஷண மந்திரம் போல ஆக வேண்டும். உபனிஷத்துல அகமர்ஷண மந்திரம்னு ஒன்னு இருக்கு, அது போலே ஆக வேண்டும். ரெண்டுமே பகவானுடைய வாக்குகள், ரெண்டுமே ஸ்ருதி சாரங்கள், ரெண்டுமே அகத்தை துடைத்து எரியும். ரெண்டாலே துடைக்கப்படுகிற அகமும் சம்சயம் ஏற்படுத்தும். அதனாலே இந்த வர்ணனை நாரத வாக்கை பத்தி, நாரத ரிஷியனுடைய வாக்கானது அகமர்ஷண மந்திரம் போல ஆகக்கூடும், அப்படி ஆகட்டும் என்கிறார். ரிதஞ்ச சத்தியஞ்ச அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறது உபனிஷத்துல, அதுக்கு அகமர்ஷண சூக்தோன் பேரு. வேதத்தினுடைய சாரமா இருக்கிறதுனால அது ஸ்ருதி சாரம் அப்படிங்கிறார். பகவானுடைய வாக்குகள்,
அத்தியாசனாத தீபானாதி அந்த சூக்தத்துல வருது. அகம் இருக்கே பாபம் அதையெல்லாம் போக்கடிக்க கூடியது. பாணினாஹ்யவமர்ஷது துடைத்து எரிஞ்சிடும். அதனாலதான் இங்க விமிருஜ்யான்னு பதம் வச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்துல வேதத்தை பத்தி என்னென்ன வசதி பேசியிருக்கார் அப்படின்னா, வேதம் பாவத்தை தொலைக்கும் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா பேசியிருக்கார். சில வேத பகுதிகள் பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாக தொலைச்சு எடுத்துரும். சீக்கிரம் எப்படி தெரிகிறதுன்னா தொடச்சு அப்படிங்கிறாரு. அப்படியே அப்படியே கையால தடவினா மாதிரிதான் பாவம் போயிடும். ரெண்டாவது, வேதம் பகவானுடைய வாக்கு அப்படிங்கறத இங்க ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க. வேதத்தை பெருமாள் ஓதிக்கொண்டே இருக்கிறார். சதுர்முக பிரம்மா நாலு முகத்தாலையும் நாலு வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறான்னு புராணம் சொல்றது. அதே மாதிரி பகவான் விஷ்ணுவும் வேதத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார். மூன்றாவது விஷயம், வேதம் வந்து காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். என்ன வார்த்தை இங்க போட்டிருக்கார், ஸ்ருதி சாரம் அப்படின்ட்டு. காதுக்கு வேதம் இனிமையா இருக்கும். ஸ்ருதிங்கிறதுக்கு வேதம்ங்கிற பதம் அர்த்தம், காதுங்கிற அர்த்தம் ரெண்டே. இதுவரையில் ஒரு நாலஞ்சு கவிகள் நாலஞ்சு காவியங்களிலிருந்து ஸ்ருதிங்கிற பதத்தை ரெண்டு அர்த்தத்துல பண்ணி வேதத்தினுடைய வைபவத்தை எப்படி சொல்லியிருக்காள் அப்படிங்கிறத சிலருக்கு பார்த்தோம். இதே மாதிரி சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் எழுதின நாடகத்திலேயும், சுபாஷித நீவி அப்படிங்கிற சுவாமி தேசிகனுடைய நீதி கிரந்தத்திலேயும், லக்ஷ்மியினுடைய சௌந்தர்யத்தை வர்ணிக்கிற சௌந்தர்ய ஸ்தபகத்திலே லக்ஷ்மி சஹசிரத்திலேயும், பாதுகா சஹசிரத்திலே ஒரு நாத பத்ததியிலேயும், யதிராஜ சப்ததி அப்படிங்கிற ஸ்லோக ஸ்தோத்திரத்திலேயும், மறுபடியும் அரசாணிபால வெங்கடாச்சாரியனுடைய ஆச்சாரிய பஞ்சாசத்திலே வேற ஒரு ஸ்லோகத்திலேயும், வரகால சுவாமி எழுதின அலங்கார சர்வஸ்வம் அப்படிங்கிற கிரந்தத்திலேயும், வேதாந்தாச்சாரிய விஜய சம்பு என்று கௌசிக கவிதார்க்கிக சிம்மம் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் அதிலேயும், கட்டிகாசதம் அம்மாள் அருளி செய்த யதிராஜ விஜய நாடகத்திலேயும், இந்த மாதிரி வெங்கடாத்வரியனுடைய உத்தர சம்பு படி ஏராளமான கிரந்தங்களிலேயும் இதே மாதிரி வேடிக்கைகளை கலந்து கலந்து வேதத்தினுடைய வைபவத்தை பேசி எழுதியிருக்கிறார்கள். அந்த வேடிக்கைகளையும் ரசித்து கொண்டே வேதத்தினுடைய வைபவத்தை நாம் புரிந்து கொள்வது வேத வைபவம் அஞ்சாம் பகுதி என்கிற இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. மொத்தத்தையும் ஒரே மணி நேரத்தில் சொல்ல முடியாதான் அப்படினாலே இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறேன். 32 64 ஸ்லோகங்கள்ல நம்ம ஒரு 6-7 ஸ்லோகம் தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. வேற சில ஸ்லோகங்கள் இன்னும் கூட ரசமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கின்றன. புஸ்தகத்தையே நீங்கள் வாங்கி வாசித்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.